எட்டு தோட்டாக்கள், ஜிவி, பம்பர் என்று பார்த்து பார்த்து நடிக்கும் படங்கள், மௌனம் கக்கும் இருளில் ஒரே இரவில் பதை பதைக்கும் காட்சிகளுடன் பகலறியான். வெற்றிக்காக இப்படி படங்கள் அமைகிறதா, இல்ல இந்த மாதிரி கதைகளில் வெற்றி அமைகிறாரா, தேர்வு செய்யப்படுகிறாரா என்பது தெரியாது. எப்போதும் பாவப்பட்ட முகத்தோடு படங்களில் கலக்கும் கதை நாயகன் வெற்றி அவர்களை பேச அழைக்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களாம் சந்திக்கிறதுல சந்தோஷம். எங்களோட ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூப்பிட்டதுக்கு உடனே ஓகே சொல்லி வந்த பேரரசு சார், சுப்பிரமணியம் சிவா சார், அப்புறம் உதயகுமார் சார், அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பகலறியான் ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு நைட்டில் நடக்கிறது. கிளைமேக்ஸ் ஒரு சீன் மட்டும் நாங்கள் டே டைமில் ஷூட் பண்ணோம். ஸோ இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு கிஷோர் தான் என்கிட்ட சொன்னார். அவர் தான் என்கிட்ட நரேட் பண்ணார். நரேட் பண்ணும்போது எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த படத்தில் நான் பண்ணுறேன், வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாரு. இனிமேல் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கிஷோருக்கு முதல்ல என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது நம்ம முருகன் சார், ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர். ஸோ மூணு வேலையை ஒரே ஆளாக ஒரே ப்ராஜெக்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ப்ரொடியூசர் கம் ஆக்டராக இருந்தது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். இதில் அவர் டைரக்ஷனும் பண்ணியிருக்காருன்ற போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது எனக்கு தெரியும். ஸோ முருகன் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்ன இந்த உல்ஃப் கேரக்டரில் உட்கார வச்சு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது டிஓபி அபிலாஷ். அபிலாஷ் யார் டிஓபின்னு கேட்கும் போது இந்த மாதிரி மலையாள படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு, தமிழுக்கு இதுதான் ஃபஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டே டைம் இருந்தால் பரவாயில்ல, டே லைட்டில் நம்ம ஷூட் போயிடலாம். ஃபுல்லாகவே நைட் ஷூட்டு, அதுவும் கார் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்குது, சின்ன சின்ன லைட்லாம் மாட்டணும், இருக்கிற பட்ஜெட்லாம் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சிருச்சு இது பயங்கரமான டீமு, நம்ம நினைக்கிற மாதிரி டீம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நிறைய ஷாட்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தொங்கிட்டு உள்ளே கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அபிலாஷ், கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா பெரிய லெவலில் பேசப்படுவீங்க. அதே மாதிரி டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, மியூசிக் பண்ண அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனல் அவுட் மியூசிக்கோட பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு. ஏன்னா அந்த நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் மியூசிக்கில் கொடுத்துருந்தார் விவேக் சாரோ. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. கடைசியாக என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட், அக்ஷயா இருக்கட்டும், தீனானா இருக்கட்டும், நசீரா இருக்கட்டும், அப்புறம் கோபியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டு அங்கே ஸ்பாட்டில் வந்து தொந்தரவு பண்ணல. எல்லாமே நைட் ஷூட்டு, நிறைய கொசுக்கடி, கேரவன்லாம் பெருசாக இல்லை. ஸோ எல்லாருமே வந்து படத்தோட அவுட்கமுக்காக தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. யாராவது பேர் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருக்கேன். எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிக்கை தான். ஸோ இந்த படத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். மே 24 தேட்டரில் மிஸ் பண்ணாங்க. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் அசுரனில் பார்த்த முகம், அடுத்து பகலறியனில் பார்க்கவிருக்கிறோம் நடிகை விஷ்ணு பிரியா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு பேசுறாங்க, என்ன பேசுறது? என்னோட நேம் வினு பிரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மை என்டையர் டீம், என்னை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் முருகன் அண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் மீடியா பீப்புள், உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவுமே வேணும். படம் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். என்ன பேசுறதுன்னு தெரில, சாரி. தேங்க்யூ, பாய். நான் பேசணும்னு நினச்சிட்டு பேசுவாங்க. நிகழ்ச்சியில் எடுத்து நான் பேச அழைக்கிறோம் சின்னத்திரை தந்த செம்பருத்தி, பெரிய திரைக்கு வரும் வெண்பருத்தி, ஆகா கல்யாணம் என்று இல்லங்களில் நுழைந்த படத்தின் கதை நாயகி அக்ஷயா கந்தமுதன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் எல்லாருக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் லேட்டாக வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அண்ணா தான். ஆக்சுவலி இவர் எனக்கு உண்மையாகவே பிரதர். முருகனை நான் வந்து இந்த படத்துக்குன்னு இல்லை, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்தே அண்ணாவை எனக்கு தெரியும். ஸோ அண்ணா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நான் வந்து அதை பார்த்துருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில், ஒரு ஹீரோயினாகவும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பர்ஸ்னலாக நிறையாவே தெரியும். ப்ரொஃபஷ்னலாக தெரியறதை விட அண்ணாவோட பர்ஸ்னலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும்.
அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. டிரெக்ஷன் டீம்லாம் வந்து நைட் ஃபுல்லாக, இது நைட் ஸ்டோரின்றதுனால ஃபுல் மிட் நைட் ஷூட்டாக போச்சு, அதுவும் வின்டரில் தான் போச்சு. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், டிரெக்ஷன் டீம் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் சைடில். எனக்கு படம் இது ஷூட் பண்ணி ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயிடுச்சு. ஸோ வந்து இங்கே நிறையா பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம், ஆனால் எனக்கு ஃபேஸ் எல்லாரோட ஃபேஸும் ஞாபகம் இருக்குது. ஸோ எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை, கீழேயும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்டு முக்கியமாக ஒரு ஆளை பற்றி சொல்லி ஆகணும், வெற்றி சார். விவேக் சரவணா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருக்கும். இது வரைக்கும் சார் அப்படி பார்க்காதவங்க இந்த மூவியில் வந்து அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராமேன் சார் எல்லாருமே வந்து இதில் ஃபுல் எஃபர்ட் போட்டு நைட் ஃபுல் மிட் நைட்டில் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் பாலா, ஸோ சாரும் வந்து நிறையா நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம், டார்ச்சர் பண்ணியிருக்கோம், அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வந்து வேறு யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் ஸோ சாரி, ஏன்னா எனக்கு நிறையா பேர் தெரியல. ஸோ இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக அண்ணா முருகனண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா. என்றைக்குமே வந்து எவ்வளோ ஹை லெவலில் போனாலும் நம்ம அதை மறக்கக்கூடாது. ஸோ 1 இயர் மேலே ஆச்சு. ஸோ நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். நான் டெய்லியும் வந்து பிஸியாக இருப்பேன். ஸோ ஷூட்டிங் 1.5 இயர் ஆச்சு டெலிவிஷனில் போய், பட் நான் காலில் தான் இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீம் மூவி. ஸோ வந்து ஒரு 1.5 இயரோட வெயிட்டிங்க்கு அப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு இங்கே வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி நான் லேட், ஆக்சுவலி எனக்கு ஷூட் முடிய லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப சாரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பேசுகிறதுக்கு, இந்த விஷயம்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. விஷயம் அடுத்து நான் பேச அழைக்கிறோம். படத்தின் முக்கிய ரோலில் நடித்த நஷித் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரம். மை நேம் இஸ் நஷித். எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது, ஆனால் இந்த மூவியில் வெற்றி அண்ணாவோட ஃப்ரெண்டாக நடித்தது, ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் அபிலாஷ், அபி நீங்கள் தான் என்னை ரெஃபர் பண்ண, லவ் யூ ப்ரோ, நீங்கள் இல்லைனா நீங்கள் இருக்க மாட்டேன். ஸோ அவன் என்னை ரெஃபர் பண்ணதும் என்ன ஓகே சொன்ன முருகண்ணா, விக்னேஷ் அண்ணா, கிஷோர் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எட்டு தோட்டல் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி இன் தமிழ். ஸோ வெற்றி அண்ணா கூட ஷேர் பண்ண முடிஞ்சதே பெரிய விஷயம். ஆனால் இதில் ஒரு சீன் இருந்தது, அதில் என்னோட போர்ஷன் ஒரு இமோஷனல் சீன், நான் கொஞ்சம் 2-3 டேக்ஸ் போயிடுச்சு. அந்த டைமில் வெற்றி அண்ணா அங்கே இருக்கிறதுக்கு என்ன, ஸோ அவங்களே ஓகே, அவங்களே நின்று என்ன ஹெல்ப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டில் அவங்க பேசவே இல்லை, நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு ஏ அப்படி. பட் ஷூட் முடிஞ்சதும் அவங்க நாட்டிலங்கே ஆஹா ட்ரிவாண்டமா அப்படி பேசியாச்சு. அப்போ தான் தெரிஞ்சது அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த கேரக்டர்ல இருந்தேன். ஆனால் உங்களுக்கு வேற மாதிரி ஒரு வெற்றியை பார்க்க முடியும், வூல்ஃப் அந்த கெட்ல இருக்கு. ஸோ எல்லாரும் பகலறையானுக்கு எஸ். இவர் வந்த காமெடிக்கு கேரண்டி. கேப் வேமானோ அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட அண்ணன் முருகன் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த படத்துக்காக ரொம்ப ஒரு மேபி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்து அண்ணா பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி எப்போ நான் படம் ஸ்டார்ட் பண்ணுறோம், வெற்றி நாட்டை பேசுங்களா பேசுன்னு கேட்டுருப்பேன். அண்ணா சொல்லுவார் பேசுகிறப்பா பேசுகிறப்பன்னு சொல்லிகிட்டே இருப்பார். கிடைக்கிட்ட அதுக்குன்னு ஒரு நாள் வந்திருக்கு இன்றைக்கி. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வெற்றி சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த அண்ணா டிஃப்ரெண்டான கேரக்டராக இருக்கும் இந்த இடத்துல. அதே மாதிரி அக்ஷயா அவங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அபிலாஷ் ப்ரோ நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய அப்பா என்னோட எல்லாம் இங்கே வந்திருக்காங்க, ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்னோடய தம்பிக்கு இந்த இடத்த ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். இங்கே வரது காரணமே அப்பா தம்பி எங்கள் ஃபேமிலி எல்லாருமே தான். அது எல்லாத்துக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அது படப்படப்படன்னு கால் டைப் படிக்குது என்னன்னு தெரில.
ஆமாம் சார், வந்திருக்காங்க. அப்பா அப்பா வாங்கப்பா. அப்பா அப்பா அக்கா மச்சான், சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை மச்சான். ஃப்ரெண்டு அண்ணன் எல்லாரும் வர்றாங்க போல, ஃபேமிலியே கூப்பிட்டு வந்திருக்கேன். இதான் என்னோட அப்பா, என்னோட லைஃப்ல நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். சரிங்க சார், கரெக்டு தான். இதே என்னோட அக்கா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்க என்னோட கோயில் டெம்பிள் ஃபங்க்ஷன் நிறைய பேர் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட ஃப்ரெண்ட் என்னோட அண்ணன் ஜெயராஜன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறாரு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. படத்தை பாருங்கள், ஒரு May 24 ரிலீஸ் ஆகுது, சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப தேவை மீடியாக்காரங்களுக்கு. தேங்க்யூண்ணே தேங்க்யூண்ணே. முருகண்ணே ரொம்ப ரொம்ப தேங்க்யூண்ணே. தேங்க்யூண்ணே.